கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தொலைவில் இருப்பதை தொட்டுச் சொல்வதால் தொலைக்காட்சி என்கின்றோம். தமிழ் தொன்மையானாலும் தொய்வில்லாததால் என்றும் இளமை என்கின்றோம். அலையும் படகும் நிலவும் குலவும் அருமை பயணம் தொடர்கின்றோம். அலையும் படகும் நிலவும் குலவும் அருமை பயணம் தொடர்கின்றோம். அல்லும் பகலும் அள்ளும் தமிழின் அழகை தொடர்ந்து ரசிக்கின்றோம். வணக்கம் டாக்டர் சுந்தரையா அவர்களே. வணக்கம் வைத்திலிங்கன் ஐயா அவர்களே. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மறுபடி எங்களுடைய மகிழ்ச்சியான வணக்கங்கள். இன்று பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே நாம் நிற்பது திருநெல்வாயில் திரு அறத்துறையிலே நிற்கிறோம். அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் ஒரு திருப்பதிகம். முத்துச்சிவிகையில் ஏறுவதற்கு முன்பு திருவருளின் சிறப்புணர்த்த பாடிய பதிகம் என்று அதை சொல்லுங்கள். அங்கதான் அவருக்கு இந்த முத்து, அதுவரைக்கும் கால் தோல நடந்து வந்தார், அங்கேதான் அவருக்கு முத்துச்சிவிகை சிவபெருமானாரால் கொடுக்கப்பட்டது. நடக்கவே இல்லை, அங்க அப்பா தோளில் தூக்கி அத்தர் பியல் மேல் இருந்து தோளில் தூக்கி வந்தார். எந்தை ஈசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதன்றா கந்த மாமலர் உந்தி கடும்புனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் நம் அருளே. என்ன பாட்டு! அந்த அருள் அதனால தான் கிடைக்கும். ஆமா, அதனால தான் ஐயா. இதுல நிவா, ஆமா நிவா என்பது ஆறு. பாருங்க, நிவாங்கிற சொல் வருகிறது. நிவாவுக்கு பொருள் சொல்கிறார் ஐயா. அது நிவான்னு கூப்பிட்டாராம், அதனாலே நிவான்னு ஆச்சுன்னு ஒரு கதை கட்டி விட்டாரு. நிவத்தல் அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். உச்சி, ஏதோ உச்சியிலிருந்து விழுந்து அப்படி பெருகி வருவதனால அதுக்கு நிவான்னு பேர் இருக்கும். ஆறுக்கு நிவா என்று பேர். நிவத்தல் ஒரு அழகான தமிழ் சொல், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். நிவா, நிவத்தல் முயற்சி. அருமை, அருமை. முயற்சியை காட்டுகிறது. ஆஹா, விருத்தாச்சலம், விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்கு. ஐயா, இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்துல அமைந்திருக்கு. சங்கராபரணம் பழமையான ராகம், ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். 29வது மேளகர்த்தா, எல்லா ஸ்வரங்களும் சரிகம பதனீச சனித பமகரீச சரிகம பதனீச அப்படின்னு இல்லாமல் சரி கம பத அனீச நிறைய கமகங்களோட பாடக்கூடியது. ததர ததரினம் கம பத நிப நிறைய இந்த மாதிரி ஸ்வரங்களோ ஸ்வரங்களே இல்லாத மாதிரி தெரியும். அவ்வளவு ஒரு கமகத்தோட பாடக்கூடிய ஒரு ராகம் சங்கராபரணம். சங்கரனுக்கு அவர் ஆபரணம் மாதிரியான ஒரு ராகம், அருமையான ராகம். அது அரும்பாலை என்றும் பஞ்சுரம் என்றும் பழம்பஞ்சுரம் என்றும் வழங்கினார்கள். அரும்பாலை என்பது மேளகர்த்தாவாக வருகிற பொழுது பெயர் தமிழ்ல. வியந்தை காந்தாரம்னு போடுறாங்களே இந்த குறிப்பு. அது இந்த
இந்த காந்தாரம் பியந்தை காந்தாரம் கொல்லி கொல்லி கல்லாணம் நான்கையுமே ஓதுவாமூர்த்திகள் ஒரே மாதிரியாக நவரோசில் பாடிக்கொண்டு வந்து விட்டார்கள். சரி சார், வேறு வழி இல்லை. இப்போ சரி, இப்போ சங்கராபரணம் நீங்கள் அடியெடுத்து கொடுக்க நவரோசில் திருமதி வித்யா கல்யாண் ராமன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதை இப்பொழுது கேட்போம். எம் பெருமானிந்தைஷன் எம் பெருமானிந்தைஷன் எம் அறத்துறை அடிகள் தம்
திருச்சிற்றம்பலம். உண்மையிலேயே சங்கரனுக்கு ஆபரணம் தான் இந்த ராகம் என்று நினைக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே ஒரு நடை இல்லை, உங்க ஊர் பாஷம் ஒரு விஷம், ஒரு விஷம் திருவானைக்கா வரைக்கும் போயிடலாமா? தாராளமா, கொஞ்சம் கால் வலிக்கிறது அவ்வளவு. காவிரி கரை வழியா நடந்து போயிட்டு, வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினாள் ஆயினான், ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. அவனை ஒரு பற்றுக்கொண்டால்னா அதுக்கப்புறம் வேற துணையை வந்து நீங்கள் நாட வேண்டிய தேவையே இல்லையே என்று சொல்லுகிறது இந்த பதிகம். ஐயா, வானைக்காவலா அது ஆனைக்காவலா ஆனைக்காவில்லா? இது ஒரு வரலாறு ஒன்று சேர்த்து சொல்லப்படுகிறது. கோச்ச கோச்சோட நாயனார் யானையா இது சிலந்தியாக இருந்தார் பழம்பரப்பில். திருவானை திருவானைக்காவியில் ஒரு சிலந்திக்கு அன்னாள் கோச்சோழர் குலத்தரசு கொடுப்பார் போலும், குழந்தை கீழ்கோட்டத்தம் கூத்தனாரே அப்படின்னு அதை பற்றி பின்னால் பெரியவங்க பாடியிருக்காங்க. ஒரு யானையும் சிலந்தியும் பூஜை பண்ணி ரெண்டு பேர் ரெண்டுக்கும் கடும் போட்டி வந்து, இந்த சிலந்தி வந்து பண்ண பூஜை சும்மா சிவபெருமான் பேரில் வெயில் படாமல் வலை பின்றது, இது தினமும் தண்ணி காவேரியில் எடுத்துக்கிட்டு வந்து ஊற்றுறது, திருமஞ்சனம் பண்ணுறது, அதுக்கு இடைஞ்சல் இந்த சிலந்தியினுடைய கூடு. ஒரு நாள் நான் அடித்து விட்டுது, அது சிலந்தியும் போச்சு. சிலந்தி என்ன பண்ணுச்சு சொன்னால் அது உடனே போகல, என்னுடைய துதிக்கையிலே ஏறிட்டுது. அந்த வலி தாக்காமல் போட்டு புடைத்து 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 இந்த வேதனையிலேயே இறந்து போச்சு. ரெண்டு பேருக்கும் முக்தி ஏக காலத்தில் சிவபெருமான் கொடுத்தார். இந்த கோச்சங்கச்சோழர் இந்த சிலந்தியாக இருந்தவர். இது வரலாறு. பொதுவா ஆனைக்கான்னா யானைகள் நிறைய தெரிந்த கா அப்படி கொள்ளலாம் சொல்லலாம். ஆனா அதுக்காக இந்த கதையை நம்ம மறுக்கல அப்படியும் பொருள் போடுறதுக்கு. அதான் இந்த பொருள், இந்த சொல்லு ஆனைக்காவல் சொல்லணுமா ஆனைக்காவில் சொல்லணுமா? திருவானைக்காவில ஆனைக்கா அப்படின்னா பொதுவா உச்சரிப்பு எளிமைன்னு ஒண்ணு இருக்கு. சரி, நெல்லுன்னு நம்ம சொல்றது இல்லை நெல்லு, சரி சரி, சோப் அப்படின்னு சொல்றது இல்லை சோப்பு சொல்றமா இல்லையா, அது போல அனைக்கா அப்படின்னு நிறுத்தாம ஆனைக்காவல் அவ்வளவுதான். இது மாதிரி திருக்கோடி கான்னு தான் இருக்கும், திருக்கோடி காவல்னு தான் நீங்க வழங்க. திருக்கோடி காவலா காவில் காவல் திரு ஆனைக்காவல் திருவானைக்காவல். ஆமா சார், ரொம்ப அழகு. ஏன் இந்த பாடல் பைரவி ராகத்தில் அமைந்திருக்கிறது? ஓ, முதல் முதலே பார்க்குறோம் அதை. பைரவி ராகம், அதுவும் ரொம்ப உயிரான ஒரு ராகம் அது. நிறைய இந்த ரக்தி ராகம் தான், அதுவும் ரெண்டு தெய்வதம் உண்டு. அதில் என்ன தமாஷ்னா, முதல்ல ஆரோகணத்தில் பெரிய தெய்வதம் வரும், இறக்கும் போது அவரோகணத்தில் சின்ன தெய்வதம். பத நீ சனி தப்ப, ஸோ ரெண்டு தெய்வதம் வருது. இன்னொரு முறை அது படிக்கணும். பத பெரிய தெய்வதம் நீ ச சனி தப்ப ஹரி நோ ரே 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 நோ தத ரே நோ ந பத நீ காரி ச அப்படின்னு பைரவி. அது ஜன்னிய ராகம் தான், நட பைரவி ங்கிற 10வது மேளகர்த்தாவுடைய ஜன்யம். இதில் ஒரு செய்தி, இதை பண் கௌஷிகம் 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 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் கௌஷிகம் என்று குறிப்பிட்டிருந்தால் மாறுதல் இல்லாமல் பைரவியில் தான் பாடி வருகிறார்கள். கௌஷிகம் என்கிற பேரு எவ்வளவு நாளாக நம்ம பயன்படுத்தி வந்தாலும் தப்பான வடிவம்.
முதல்ல திருத்த வேண்டும். நான் தான் திருத்து திருத்துன்னு சொல்லி கொண்டிருக்கேன், கேட்க மாட்டார். பண் கைசிக்கம் என்று இருக்க வேண்டும். கைசிக்கம் இங்க கௌஷிகம் இருக்கும், அங்கீரசு விஸ்வாமித்திரர் அவளுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. கைசிக்கம் கைசிக்கம் கைசிக்கம்னா மென்மைன்னு அர்த்தம். பெண்மை மென்மை கேசம் சம்பந்தப்பட்டது கைசிக்கம். ஓ மென்மை கேசம் மென்மையானதுன்னு அர்த்தம். கேசமே மென்மை என்கிற அடிப்படையில் வந்தது. கேசம் இதுலேருந்து வந்தது கைசிக்கம். மென்மைன்னு அர்த்தம். அதனால எனக்கு வேற ஒரு அந்த கைசிக்கம் பைரவிதானா என்பதில் எனக்கு ஒரு அண்மையில் ஒரு சந்தேகம் வந்தது. எழுதியிருக்கேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அதை இப்பொழுது நாம் அதை பற்றி விவாதம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா தொன்று தொட்டு பைரவியிலேயே பாடி வந்திருக்கிறார். அப்படியே இருக்கும். ஆனால் இது மென்மைங்கிறது ரொம்ப பொருந்தது இந்த ராகத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச வரை அருமையான ராகம். அதுவும் நம்ம நிகழ்ச்சியில் சங்கராபரணத்தை தொடர்ந்து பைரவி வருவதும் ஒரு சிறப்புக்குரியதாக அப்படியே உருக்கி போடும். இதை வந்து சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள் பாட நாம் இப்பொழுது கேட்போம். வானைக்காவில் வெண்மதியே வானைக்காவில் வெண்மதியே மல்கு உள் வார்சடை வானைக்காவில் வெண்மதியே மல்கு உள் வார்சடை மல்கு உள்ளு வாசடை வானை காவில் வெண்மதியே மல்கு உள்ளு வாசடை தேனை காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினா இல்லையே
ஐயா பைரவியை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து பந்தோராளிக்கு போகிறோம். சரி, தலம் என்னன்னு கேட்பீங்க. திருக்காலத்தி. திருக்காலத்தியில் சம்பந்த பெருமானார் அருளி செய்திருக்கிற இந்த பதிகம், வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்தது ஒரு மாகடல், அந்த அருமையான பதிகத்தை இப்போ நம்ம கேட்போம். அது முடிகிறது ரொம்ப அழகாக. கானவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே என்று அற்புதமாக முடிகின்ற பதிகம் பந்துவராளி ராகத்திலே நம்முடைய செல்வி கீர்த்தனா பாட உடனே கேட்போம். இந்த காலத்திங்கிறது காலஹஸ்தி தானா? காலத்தி தான் வழங்குகிறது. அதை காலஹஸ்தின்னு மாற்றி காலம் ஹஸ்தி ஸ்ரீ அந்த சிலந்தின்னு அர்த்தம். ஆக இந்த மூன்றும் பூஜை பண்ணின இடம்னு புராணம் எழுதி வைத்திருக்கிறார். Yeah.
அருமையான இந்த பாடலை கேட்டோம். இதை பாருங்க, விடத்தை தான் அமுது செய்தருள் புரிந்த சிவன். ரொம்ப அழகாக இருக்கு. அருந்தியது விதம் விஷம் அது அமுது செய்தவன் என்று இந்த சொல் வருகிறது. அற்புதமாக இருக்கிறது ஐயா. இந்த பாட்டு வந்து ரெண்டு காலத்தில் தாளத்தில் போடுறோம் இல்லையா, அது என்ன அமைப்பு? இது திருவீராகம் என்று எல்லா பதிப்புகள்லையும் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப பெரியவங்க, என்னுடைய பெருவணக்கத்திற்குரியவர்கள், அவங்களும் எழுதி வச்சுருக்காங்க கவனிக்காமல். இந்த திருவீராகம் இல்லை, திருவராகம். திரு ப்ளஸ் அராகம். உருட்டு வண்ணம் அராகம் தொடுக்கும் என்பது தொல்காப்பியருடைய கட்டளை. அந்த அராக வண்ணம் அமைந்தது. அதனால தான் இந்த ரெண்டு காலம் பாடுவதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது இல்லையா. அராகம் என்பது ஒரு வண்ணம். அந்த ஞானசம்பந்தர் போல வண்ணம் பாடியவர்கள், அதாவது சந்தா பாடியவர்கள் யாரும் இல்லை. வெறும் ஓசையாக சொன்னால் வண்ணம், அது தாளத்தோடு பண்ணினா சந்தம். அருமையான தகவல்கள், கவிதை நுணுக்கங்கள், இசை நுணுக்கங்கள், வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல் எல்லாவற்றையும் நீங்கள் திரட்டி தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று உறுதி கூறி வணங்குகிறோம், விடைபெறுகிறோம். வணக்கம்.